அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சுற்றுப்பட்டிகளிலே ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் எந்த அணி சார்பாக விளையாடப்படுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது என்பது தொடர்பாகவும் மற்றும் அவர் அவ்வாறு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சுற்றுப்பட்டிகளிலே பங்கேற்கின்ற அணிகளுக்காக அவர் தலைமைத்துவம் செய்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றதா என்பது தொடர்பாகவும் நாம் இன்றைய வீடியோவில் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும் இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் கடந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு சுற்றுப்பட்டிகளுக்காக டெல்லி கேபிட்டல்ஸ் அணி சார்பாகவே களமறை ார் இருப்பினும் த டெல்லி கேபிடல்ஸ் அணியினர் இம்முறை அவர் தக்கவித்துக் கொள்ள முடியாத ஒரு துப்பாக்கிய நிலையிலே அவரை கைவிட்டிருக்கின்றார்கள் எனவே ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் எதிர்வரும் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சுட்டு போட்டிகளுக்காக நடைபெற உள்ள ஏலத்திலே கலந்து கொள்வது நூறு வீதம் உறுதியாக இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்களை பெற்றுக்கொள்வதற்காக அனைத்து அணிகளும் இந்த ஏலத்திலே போட்டி போட்டு அவரை எடுப்பதற்குரிய வாய்ப்புகள் அதிகளவாக காணப்பட்டன ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் மிகச்சிறந்த தொடர்ச்சியாக வெளிப்படுத்தி வருகின்றார் அது மட்டுமன்றி சமகால பகுதிகளிலே அனைத்து துறைப் போட்டிகளிலும் இந்தியாவின் அவர் பங்கு கொண்டு வருவது ரவிச்சந்திரன் அவர்களை இந்த ஏலத்திலே அனைத்து அணிகளும் அதிக தொகை கொடுத்து வாங்குவதற்குரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கின்றது என்பது ஒரு உண்மையாக காணப்படுகிறது இந்த சூழ்நிலையில் இந்த ரவிச்சந்திரன் அவர்கள் எதிர்வரும் ஐபிஎல் பி இருபத்தி ஆண்டு சுற்றுப்பட்டிகளுக்காக எந்த அணி சார்பாக விளையாடப்படுவார் என நான் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் முதலில் ஒரு விடயத்தினை ஆராய்வை காணப்படுகிறது இம்முறை ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சுற்றுப்பட்டிகளுக்காக புதிதாக உள்ளீடு செய்யப்பட்டுள்ள இரண்டு அணிகளான அகமதாபாத் மற்றும் லக்னோ ஆகிய இரண்டு அணிகள் ஏலத்துக்கு முன்பாக இரண்டு இந்திய வீரரையும் ஒரு வெளிநாட்டு வீரர்களையும் அவர்கள் வாங்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பினை அவர்களுக்கு ஏற்படுத்தி ஒரு சூழ்நிலை இருப்பதன் காரணமாக இந்த ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்களை அகமதாபாத் மற்றும் லக்னோ ஆகிய இரண்டு அணிகளில் ஒரு அணியான அவர்கள் பெற்றுக் வாய்ப்புகள் காணப்படுகின்றதா என்பதனை நாம் முதலில் பார்க்க வேண்டிய ஒரு தகவை காணப்படுகிறது இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இம்முறை ஏலத்துக்கு வருகின்ற வீரர்களில் பல மிக முக்கியமான இந்திய வீரர்கள் ஏலத்துக்கு வருகின்றார்கள் அதன் அடிப்படையில் இந்த அகமதாபாத் மற்றும் லக்னோ ஆகிய இரண்டு அணிகளுடைய கண்காணிப்பிலும் அல்லது அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வீரர்கள் என்கின்ற வகையிலும் பார்க்கின்ற வழியிலே மிகுந்த எதிர்பார்ப்பு மிக்க இந்திய வீரர்களாக கே எல் ராகுல் ஸ்ரேயா சையர் இசான் கிஷன் தவான் கார்த்திக் பாண்டியா புவனேஷ் குமார் ரவிச்சந்திரன் அஸ்வின் போன்ற மிக முக்கியமான பல வீரர்கள் காணப்படுகிறார்கள் எனவே இத்தனை வீரர்களிலிருந்து இந்த இரண்டு அணிகளும் தங்களுக்கு தலா இரண்டு இரண்டு வீரர்கள் வீதம் நான்கு வீரர்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது எனவே என்னுடைய கணிப்பின் அடிப்படையில் கே எல் ராகுல் ஸ்ரேயா சையர் சான் கிசன் அதுக்கு அடுத்தபடியாக கார்த்திக் பாண்டியா போன்ற வீரர்கள் முதன்மையான வீரர்களாக காணப்பட்டாலும் இந்த ஸ்ரீகதாபான் ரவிச்சந்திரன் அஸ்வின் புவனேஷ்குமார் போன்ற வீரர்களுக்கும் இந்த இரண்டு அணிகளால் வாங்கப்படுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது எனவே என்னுடைய கணிப்பின் அடிப்படையில் இந்த புவனேஷ்குமார் மற்றும் இந்த ரவிச்சந்திரன் அஸ்வின் போன்ற வீரர்களை வாங்குவதற்குரிய வாய்ப்புகள் காணப்பட்டாலும் ஒரு சில அதாவது பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் இந்த ரவிச்சந்திரன் அஸ்வின் புவனேஷ்குமார் போன்ற வீரர்களை இந்த அகமதாபாத் மற்றும் லக்னோ போன்ற அணிகள் வாங்கிக் கொள்வக்கூடிய வாய்ப்புகள் இல்லை ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு தேவை தேவையாக காணப்படுகின்றது அணியினை தலைமைத்துவம் ஏற்று வழிநடத்தக்கூடியதும் அதே போன்று விக்கெட் காப்பு செய்யக்கூடிய வீரர்களும் தேவையாக காணப்படுவதன் காரணமாக பெரும்பாலும் கே எல் ராகுல் இசான் கிஷன் கார்த்திக் பாண்டியா போன்ற வீரர்களையே இந்த இரண்டு அணிகளும் தலா இரண்டு இரண்டு வீரர்களாக பிரித்துக் கொள்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன இவ்வாறான சந்தர்ப்பங்கள் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் இந்த ரவிச்சந்திரன் அஸ்வின் ஏலத்துக்கு வருவதற்குரிய வாய்ப்புகள் நூறு வீதம் காணப்படுகின்றது எனவே இந்த ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் ஏலத்துக்கு வருகின்ற சந்தர்ப்பத்தில் அவரை எந்த அணியினர் பெற்று கொள்வார்கள் என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் என்னை பொறுத்தவரையில் ஒரே ஒரு அணியினர் மட்டும் அவரை வாய்ப்புகள் வாய்ப்புகளிலே அதாவது கே கே ஆர் அணியினர் ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அந்த கே கேஆர் அணியினர் தக்க வைத்துக் கொண்டுள்ள வீரர்களே இரண்டு சுழற்பந்து வீச்சாளர்களான பரும் சக்கரவர்த்தி சுனில் நரேன் போன்ற வீரர்கள் காணப்படுவன் காரணமாக அவர்கள் அந்த அணியினை விடுத்து ஏனைய அனைத்து அணிகளும் இந்த இரண்டு இந்த ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்களை பெற்றுக்கொள்வதற்காக அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வார்கள் அவர் ஏலத்திலே என்னை பொறுத்தவரையில் குறைந்தது எட்டு கோடி வரையான தொகைகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது இந்த சந்தர்ப்பத்திலேதான் ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் ஒரு சில இந்த கே கேஆர் அதே போன்று இந்த ஆர்சி ஆகிய இரண்டு அணிகளில் ஒரு அணியினரால் வாங்கப்படுகின்ற சந்தர்ப்பம் அமையுமாயின் இந்த ரவிச்சந்திரன் அஸ்மின் அவர்கள் ஒரு சில வேளை இந்த அணிகளுக்கு தலைமைத்துவம் ஏற்று வழிநடத்துவேக் கூடிய வாய்ப்புகள் கூட காணப்படுகின்றது ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் தற்பொழுது இந்த ஆர்சி அணியினுடைய தலைமைத்துவம் ஒரு கேள்விக்குறியாக காணப்படுகின்றது அதே போன்றுதான் கே கேஆர் அணிக்கும் ஒரு தலைமைத்துவம் செய்யக்கூடிய வீரர் இல்லாமல் இருப்பதும் இந்த இரண்டு அணிகளுக்கும் ஒரு பிரச்சனையாக காணப்படுகின்றது எனவே இந்த ரவிச்சந்திரன் அஸ்மின் போன்ற வீரர்கள் இந்த இரண்டு அணிகளில் ஏதாவது ஒரு அணியினரால் வாங்கப்படுகின்ற சந்தர்ப்பம் அமையுமாயின் அது ரவிச்சந்திரன் அஸ்மின் அவர்கள் ஒரு சிலவைகளை தலைமைத்துவம் மீட்டு வழி நடத்துவதற்குரிய வாய்ப்பினை கூட ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது எனது கணிப்பு இருப்பினும் கே கேஆர் அணியினர் இந்த ரவச்சந்திரன் அஸ்வின் அவர்களை பெற்று கொள்வதுக்குரிய சந்தர்ப்பங்கள் சற்று அரிதாக காணப்பட்டன நான் ஏற்கனவே கூறியது போன்றோ மிக முக்கியமான இரண்டு சுழற்பந்து வீச்சாளர்கள் இருக்கின்றார்கள் எனவே இந்த ஆர்ச் அணியினர் பெற்றுக்கொண்டால் மட்டுமே ரவச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் எதிர்வரும் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சுட்டுப்பட்டிகளிலே தலைமைத்துவம் மீற்று வழி நடத்துவதற்குரிய வாய்ப்புகள் அமையுமே தவிர மற்றபடி அவர் ஏனைய அணிகளால் பெற்றுக்கொள்ளப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் ஒரு மிகச் சிறந்த ஒரு சுற்பந்து வீச்சாளராக மட்டும் மட்டுமே அவர் செயற்படக்கூடிய வாய்ப்புகள் காணப்படும் என்பது எனது கணிப்பு எனவே உங்களுடைய கணிப்பின் அடிப்படையில் இந்த ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் எதிர்வரும் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சுற்றுப்பட்டியலுக்காக ஆர்சி அணியினை வழி நடத்திடுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறதா என்பது தொடர்பான தகவல்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் மட்டுமே வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கோன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்